Hello dear students, welcome to social science class, term 2, standard 8, geography lesson 1, migration and urbanization, which means idam peyardal matrum nagaramayamadal. Dear students, today we are going to learn about the consequences of urbanization, which means nagaramayamadalin vilaivugal. First, housing and slums. There are many topics about the consequences of urbanization. First, A, housing and slums. Kudiyiruppu matrum kudisai pagudigal. There is a lack of space for housing and a marked reduction in the quality of housing in the urban areas due to increase in population. Nagarpura pagudigalil மக்கள் தொகை அதிகரிப்பதால் குடியிருப்பு இடம் பற்றாக்குறை மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கக்கூடிய தரம் இல்லாத அதாவது தரமற்ற குடியிருப்புகள் உருவாவதற்கு இது காரணமாக அமைகிறது. This problem may increase in the years to come. Rapid rate of urbanization result the development of slums. இந்த பிரச்சனைகள் வரும் ஆண்டுகளில் அதாவது மேலும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் விரைவான ஒரு நகரமயமாக்கலால் இந்த குடிசை பகுதிகள் அதிக அளவில் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அண்ட் தென் ஓவர் க்ரௌடிங், த நெக்ஸ்ட் டாபிக் பி, ஓவர் க்ரௌடிங் விச் மீன்ஸ் மக்கள் நெரிசல். ஓவர் க்ரௌடிங் லீட்ஸ் டு த அன்ஹெல்தி என்வாயன்மெண்ட் இன் த அர்பன் ஏரியாஸ். இப்போ நகர்ப்புற பகுதிகளில் அதிக மக்கள் தொகை மற்றும் நெரிசலான மக்கள் தொகை இருக்கிறதுனால சுகாதாரம் இல்லாத ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு இது வழிவகுக்கிறது. இட் ஆல்சோ த காஸ் ஆஃப் மெனி டிசீசஸ் அண்டு ரியாட்ஸ். இது இன்னும் பல்வேறு விதமான நோய்கள் மற்றும் பல கலவரங்கள் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. And then third one, C, water supply, drainage and sanitation. தண்ணீர் விநியோகம், வடிகால் மற்றும் சுகாதாரம். Dear students, no city has round the clock water supply in the world. Drainage situation is equally bad. The removal of garbage is a Himalayan task for the urban local bodies. உலகில் எந்த ஒரு நகரத்திலும் நாள் முழுவதுக்கும் தேவையான அளவிற்கு முறையான நீர் விநியோகம் செய்யப்படுறது கிடையாது. இந்த வடிகால் அமைப்பு மோசமான நிலையில் இருக்கிறது. நகர்ப்புற மற்றும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பைகளை அகற்றுவது மிக கடினமான ஒரு வேலையாகவும் காணப்படுகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு டிராஃபிக், போக்குவரத்து மற்றும் நெரிசல். Absence of planned and adequate arrangement for traffic and transport is another problem in urban centers. பல நகரங்களில் இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு போதுமான திட்டங்கள் வந்து இல்லை. அது மட்டும் கிடையாது, போதுமான போக்குவரத்து கட்டமைப்புகளும் இல்லாமல் இருக்கிறது. அதனால் இந்த நகர்ப்புற பகுதிகளில் காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது. அண்ட் தென் த இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் டூ வீலர்ஸ் அண்ட் கார்ஸ் மேக் த டிராஃபிக் ப்ராப்ளம் வேர்ஸ். அப்போ அங்கே இருக்கக்கூடியது என்ன, இருசக்கர வாகனங்கள், மகிழுந்துகள், இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால இங்கே போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. தே காஸ் ஏர் பொல்யூஷன் ஆஸ் வெல். அது மட்டும் கிடையாது, இந்த போக்குவரத்து நெரிசலால் காற்று மாசுபாடு அடைய காரணமாக அமைகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து, இ, பொல்யூஷன், மாசடைதல். Towns and cities are the major polluters of environment. சுற்றுச்சூழல் மாசடைவதற்கு நகரங்கள் மற்றும் மாநகரங்கள் தான் முக்கியமான காரணியாக இருக்கிறது. Several cities discharge their entire sewage and industrial effluence untreated into the nearby rivers.
இங்கே பல நகரங்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறப்படும் இந்த சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இது எல்லாமே அருகில் உள்ள நீர்நிலைகளில் கலக்கிறது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அரவுண்ட் த அர்பன் சென்டர்ஸ் பொல்யூட் த அட்மாஸ்பியர் வித் ஸ்மோக் அண்ட் டாக்ஸிக் கேஸஸ். அப்போ நகர்ப்புறத்தில் மையங்களில் இருந்த சுற்றி இருக்கக்கூடிய தொழிலகங்கள் புகை மற்றும் நச்சு வாயுக்களை வெளியேற்றி அங்கு வளிமண்டலத்தை மாசடைய செய்கிறது. இன் டூ தௌசண்ட் செவன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி த குளோபல் அர்பன் பாப்புலேஷன் எக்ஸீடட் global rural population and the world population has remained predominantly urban thereafter. World urbanization prospect 2014 revision highlights. Dear students, 2007 ஆண்டில் சர்வதேச புலம்பெயர்வில் அதாவது மைக்ரேஷனில் இந்தியா மிகப்பெரிய நாடாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 17 மில்லியன், இதை தொடர்ந்து மெக்சிகோ 13 மில்லியன் இருந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், இந்தியா 17 மில்லியன், அதை தொடர்ந்து மெக்சிகோ 13 மில்லியன்களாக இருந்திருக்கிறது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 2007 த ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி உலக வரலாற்றிலேயே குளோபல் அர்பன் பாப்புலேஷன் எக்ஸிடட் த குளோபல் ரூரல் பாப்புலேஷன், அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இது வந்து 2014வது உலக சுகாதார புள்ளி விவரத்தை நமக்கு காட்டுகிறது. அண்ட் தென் இன் 1950 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன் வாஸ் அர்பன் அண்ட் பை 2050 68% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இஸ் ப்ரொஜெக்டட் டு பி அர்பன். எஸ், இதில் வந்து பாருங்கள், 1950 1950 30% இருந்த இந்த உலக மக்கள் தொகை நகரங்களில் 2050 68% அதிகரிக்கும் என்று இது எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்டு அர்பனைசேஷன், அதாவது உலக நகரங்களில் எது அதிக வரிசை பட்டியலில் இருக்கிறது. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த ரீஜன் அண்ட் அர்பன் பாப்புலேஷன் இன் த பர்சன்டேஜ், உலக மக்கள் தொகை எந்தெந்த பகுதிகளில் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு நார்த் அமெரிக்கா 82%, லாட்டின் அமெரிக்கா அண்டு கரீபியன் 81%, யூரோப் 74%, ஓஷானியா 68%, ஏஷியா 50%, ஆப்ரிக்கா 43%. வேர்ல்டு ஆவரேஜ், உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி நகரங்களினுடைய அளவு 55%. அண்ட் தென் வேர்ல்டு டாப் 5 சிட்டிஸ், உலகிலேயே மிக முக்கியமான 5 நகரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், டோக்கியோ ஜப்பான், நேம் ஆஃப் த சிட்டி டோக்கியோ ஜப்பான், ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ நகரம். பாப்புலேஷன் இன் மில்லியனில் கொடுத்துருக்குறாங்க, 37 மில்லியன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் டெல்லி 29 மில்லியன். ஸோ டெல்லி, இங்கே டோக்கியோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, டெல்லி செகண்ட் பிளேஸ். அண்ட் தென் ஷாங்காய், சைனாவில் இருக்கக்கூடிய ஷாங்காய் நகரம், 26 மில்லியன் மக்கள் தொகை. அண்ட் தென் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ சிட்டி 22 மில்லியன், சவ் பாவ்லோ பிரேசிலில் இருக்கக்கூடியது, ஸோ 22. எஸ், திஸ் ஆர் த வேர்ல்டு டாப் 5 சிட்டிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டே.